கொட்டடி அங்க போன பாப்போம் எல்லாம் தூய்மையாக இந்த கொடியையும் இந்த பொருட்களையும் ஆசீர்வதிப்பார்கள்.
சரி வாங்க கையில வாங்க கையில வாங்க வாங்க சரி சரி ஓகே குடி நடுவில் போட்டு கவலை கிடையாது
இயற்கை இந்த பூமியின் வரப்பிரசாதம், அத்தனையும் இந்த பூமியின் பொக்கிஷங்கள். சூரியன் சந்திரன் இந்த இரண்டும் பூமிக்கு கிடைத்துள்ள செயல்பாடுகள் இல்லை. அதே போல் நம் புனிதர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் இல்லாமல் நம் செம்மண் விளை அப்பட்டு விளை இல்லை. இந்த உலகில் யாரும் அநாதைகள் அல்ல. இனிமையை கற்றுத்தர காற்றும் வழிகாட்ட வானமும் இருக்கும் வரை இங்கு யாரும் அநாதைகள் அல்ல. இயற்கையை செழிக்க வைத்தால் இயற்கை நம்மை செழிக்க வைக்கும். இயற்கையை நாம் அழிக்க நினைத்தால் இயற்கையை நம்மை அழித்துவிடும். எதை விதைக்கிறோமோ அதுவே அறுவடையாகும். நாம் புனிதரின் அருளேக்கும் ரோமாபுரியில் வித்திட்ட விதை நாம் பங்கிற்கு அறுவடையாகி ஆறாத காயங்களுக்கு நீண்ட தூர பயணமும் இயற்கையும் தான் சிறந்த மருந்தாக இருக்கின்றது என்பது போல நீண்ட நாள் கவலைகள், கஷ்டங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் என எல்லாவித மன காயங்களுக்கும் புத்துணர்ச்சி பெற அருள் ஏக்கம் அருள் வழங்கிக் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய அடைக்கல மாதா குருசடியானது அர்ச்சிக்கப்பட இருப்பதால் அனைவரும் குருசடிக்கு முன்பாக செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புண்ணிய பூமியின் முகப்பில் வீற்றிருக்கும் நம் தாய் அன்னை மரியா அன்று கல்வாரியிலே இயேசு தம் சீடர்களை பார்த்து இதோ உன் தாய் என்றது போல இன்று நம்முடைய பாதுகாவலாய் செல்லும் இடமெல்லாம் நம்மையே உற்று நோக்கி நமக்காக தன் மகனிடம் பரிந்து பேசி நம் கவலை வரக்கு செய்த அன்பு தாயின் புதுப்பிக்கப்பட்ட அடைக்கல மாதா குருசடியே நமது மண்ணில் மைந்த செம்மண் விளை தந்த தவ புதல்வர் செந்நிற மேனியாய் செல்லும் இடமெல்லாம் விவிலிய மாதர்களுக்கு விளக்கம் அளிக்கும் அளவிற்கு அறிவு திறன் மிக்க இறை பணியாளர் கற்றது உலகளவு கல்லாதது கைமண்ணளவு என்ற வாக்கிற்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆத்மாவோடு இருப்பாராக. அன்புதலையாளர்களேவா, இதோ உடைய கிரைகளாகிய நாங்கள் இந்த குருசடியை முன்பு நின்று உடைய அருள் ஆசிரியரை கொண்டிருக்கிறோம். பிற அந்தோனியாளர்களை எங்களுக்கு பாதுகாவலராக கொடுத்து
மனதில் முழங்கி அவருக்கான இடத்தை அழகாக்கி அடங்கிய சகாப்தத்தை மீண்டும் புதுப்பிக்கும் விதமாக அன்பின் தோழராக அமைதியின் சிகரமாக ஆற்றலின் வீரராக பணியில் தொண்டனாக உறவில் சகோதரனாக உதவியில் வள்ளலாம் பின்றி அவர் பணி புரிந்து இறையரசின் மகிமையை இனிமையாக எமக்கு இதய நிறைவாக எடுத்துரைத்து இறை இசையை இன்பமாக இசைத்து அதிகாலை நிலவாக கதிகளுக்கும் முலாவாக இரவு தேய்ந்திட இல்லம் சென்று பொழுது சாயும் சூரியனாக பழுது பார்க்கும் காரியவனாக பகல் மாய்ந்திடவென்று சாதனையாளராய் நிற்கும் நமது பங்கு தந்தை அருட்பணி சுரேஷ் பாபு ஓசிடி அவர்களும் இணைந்து அர்ச்சித்து திறந்து வைக்க அன்புடன் அழைக்கிறோம். நமக்கு உதவி உண்டு ஆண்டவர்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா புனிதர்களின் உருவத்தையோ படத்திலோ சுருபத்திலோ வடித்து அவற்றை ஊரக்கண்களினால் நோக்குந்தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவருடைய செயல்களையும் புனிதத்தையும் தியானிக்க அருள்கிறேன். இதோ இந்த லூர்து அன்னை கவியில் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவர் பாடுபட்டு துன்புற்று இறந்த நிலையை நினைவுபடுத்தும் எங்களுடைய இந்த சுருபத்தை நாங்கள் நியமித்து
இதை அர்ச்சிக்குமாறு உமை வேண்டுகின்றோம். இதை பக்தியுடன் பயன்படுத்தி உமை மகிமைப்படுத்தும் நாங்கள் அனைவரும் இவ்வாழ்வில் உமது அருளை பெற்று பேரின்ப மாட்சியை அடைய அருள் தர வேண்டும் என்று அதே கிறிஸ்து வழியாக உமை வென்றாடுகின்றோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தேவனை போற்றுகிறேன். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகிறேன். எங்களுக்கு எதிராக நாங்கள் மன்னிப்பது போல நீங்கள் எங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் அன்னை மரியின் அருளையும் கேட்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த சுரூபத்தையும் இந்த கவியையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி நம் எல்லோருக்கும் அருள் வரங்களை தருவாராக. மனிதனை போன்று ஒளி ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. தான் ஏற்றப்படும் இடத்தை உயிருள்ளதாக்குகிறது. அவ்வாறே இறை வார்த்தையும் மனித சமூகத்திற்கு உயிர் கொடுக்கிறது. இந்த இறை வார்த்தையை மறையுறையாக வழங்க இருக்கும் அருட்தந்தை டென்னிசன் ஓசிடி அவர்களை மறை ஒளியை ஏற்ற பணிவுடன் அழைக்கிறோம். சாதாரண ஒரு மெழுகுவர்த்தி தன்னை கரைத்து பிறருக்கு ஒளி கொடுக்கிறது. ஒரு மின் சாதன ஒளி விளக்கு உலகுக்கு ஒளி தந்து பயனற்று போய்விடுகிறது. உலகம் ஒளி பெற தங்களை அர்ப்பணித்து இந்த பொருட்கள் மகிழ்ச்சி அடைகின்றன. அதுபோல தன்னை அர்ப்பணித்து பங்கு வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணும் பங்கு தந்தை சுரேஷ் பாபு ஓசிடி அவர்களை தியாக ஒளியேற்ற மகிழ்வுடன் அழைக்கிறோம். தீபத்தின் ஒளியில் இணைவோம் என்று தீப ஒளியாய் பங்கில் ஒளி வீச ஒன்றிணைந்து செயல்பட உருவாக்கப்பட்ட இயேசுவின் இறையாட்சி பணியை தொடர்ந்திட ஊன்றுகோலாய் இருந்து செயல்படும் அருள் சகோதரி தெரசா அவர்களை எழுச்சியின் ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. நாம் ஒவ்வொருவரும் ஒளியாக கலங்கரை விளக்கமாக மாறி ஒளி வீசி பிறர் வாழ்வுக்கு வழிகாட்ட வேண்டும். இதற்கு உதவியாக இருப்பது நமது பங்கில் செயல்படும் இயக்கங்கள், பக்த சபைகள், குழுக்கள் ஆகியவை. இந்த இயக்கங்களின் சார்பாக இளைஞர் இயக்க தலைவர், பக்த சபைகளின் ஒருங்கிணைய தலைவர் மற்றும் பீட சிறார்களின் தலைவர் ஆகியோரை சமத்துவ ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம்.
அடுத்ததாக ஏழு அன்பியங்களின் கொடியேற்றுதல் நிகழ்வானது ஆரம்பமாகிறது. புதுமைகள் நிகழ்வு அற்புதமாய் அரங்கேற விண்ணகம் நோக்கி நம் கண்களை உயர்த்தி நம் தேவைகளுக்காய் அமைதியாய் இறஞ்சுவோம். அம்மா எங்கள் தாயே, பாதுகாவலி புனித குழந்தை திரைசார் தாயே, திருமலரே உம்பாதம் பணிகின்றோம். அன்பே உருவான இறைவா, இந்த நேரத்துக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பிய குடும்பங்களை உமது திருப்பாதம் தருகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் உள்ள ஒவ்வொரு முதியவர்களையும் சிறு பிள்ளைகளையும் இளைஞர்களையும் ஆசீர்வதியும் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவரவர் தேவைகளையும் நீர் சந்தித்து வழிநடத்தும். எங்கள் பிள்ளைகள் எம் அன்பிய பாதுகாவலியை போலி நடத்தவும் அவர்களின் தேவைகளை நீர் நிறைவேற்றவும் உடலுள்ள நலத்தரவும் வேண்டும் என்றும் எங்கள் வாழ்வில் ஒளியேற்றி வழிநடத்தி இந்த ஒரு வருட காலமாக கண்ணில் மணி போல பாதுகாத்து வழிநடத்தியமைக்கும் இந்த கொடி எங்கள் ஒவ்வொருவரையும் துயர் குறைக்கவும் வரும் நாட்களில் எங்கள் குடும்பங்கள் ஒற்றுமையோடும் அன்போடும் வாழவும் வரம் வேண்டி இந்த தெய்வீக கொடியை உம்பாக ஏற்றுகிறோம். எங்களை காத்து அருள் புரிவாய் இறைவா. Thank you.
நம் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் வானோக்கி உயர
தத்துவம் நம்மை சிந்திக்க தூண்டும் விதமாக மாதாவின் புகழ் ஜபமாலை வடிவில் வானோக்கி உயர வெள்ளை புறாக்கள் புனிதரின் பாதையில் பயணிக்க நம் புனிதரின் திருவுருவம் தாங்கிய கொடியானது பட்டொளி வீசி பாரங்கும் அமைதியை ஏற்படுத்த தயாராகிறது. மரத்தடியில் உதிர்ந்து கிடக்கும் மலர்கள் தன்னை வளர்த்துவிட்ட வேர்களுக்கு எவ்வாறு மலர் தூவி மரியாதை செய்து வணங்குகின்றனவோ அதே போல நம் புனிதருக்கு நன்றியின் மலர் தூவி அக்கணித்து அகமகிழ்ந்து திருவிழாவை தொடங்கும் விதமாக திருக்கொடி உயரே பறக்க ஆரம்பமாகிறது. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. இன்னும் படையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மக்கள் தங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தீர்களும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்த நவநாள்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் அன்பையும் உம்முடைய அன்பையும் எங்களை பராமரித்து வரும் பாதுகாப்பு கன்னிமரியாவுடைய அரவணைப்பையும் அந்தோனியாருடைய மன்றாட்டுகளையும் பரிந்துரைகளையும் எப்போதும் நினைவு கூர்ந்து அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு வந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். Thank you.
मन
நாமும் வாழ அருள் வேண்டி இறை இயேசுவின் தியாகப் பலியில் இணைவோம். கரமான இந்த நாளில் புத்தெழுச்சியோடு பங்கு மக்கள் அனைவரும் மற்றும் பல இடங்களில் வந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களும் இங்கே நடைபெறக்கூடிய அன்பியங்களின் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் இந்த கொடியேற்று வைபவத்தை நிகழ்த்தி இப்பொழுது முதல் நாள் திருப்பலியை கொண்டாடுகின்றோம். நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் ஆண்டவருடைய அருள் வரங்களை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய வரத்தை பெற்றவர். அவர் ஒரு புனிதர். நாம் எல்லோருமே புனிதராக வாழ வேண்டும் என்று திருச்சபை விரும்புவதை இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு கூறுகிறது. நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் வழி நின்று புனித வாழ்க்கையில் எப்போதும் உயர்ந்து ஓங்குவதற்கு இத்திருப்பலியில் சிறப்பாக அருள் வேண்டுவோம். இம்மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். சாதனங்களுக்கு அடிமையாகி நேரத்தை வீணடித்த நேரங்களுக்காய் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும் இறைவா. அன்பான இறைவா பாவம் செய்தே அன்பாய் மன்னிப்பீரே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Oh.
செல்லனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மே மன்றாடுகின்றது. விடுதலை பயணம் நூல் 3:1-12 உள்ள இறைமுத்துக்களாக நமக்கு தரப்பட்டுள்ளது. இதில் மோசே ஆண்டவருடைய தூதரை முப்புதரில் சந்திக்கிறார். இறைவனின் அருஞ்செயல்களையும் புதுமையையும் கண்டு வியர்க்கிறார். பின் கடவுள் மோசேயை அழைக்க, இதோ நான் என்று பதில் கூறி கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். இறைவனின் அருஞ்செயலை உணர்ந்திருக்கிறோம். இறை விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? சிந்திப்போம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் 3:1-12 உள்ள இறை வார்த்தைகள். மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபே வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு. ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் நானே என்றுரைத்தார்.
மோசி கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு, அதாவது கனானியர், இத்தியர், எமோரியர், பெருசியர், இவ்வியர், எபியூசியர் வாழும் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். இப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியவர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனே என் இதயமே, என் இதய கோயில் வீந்தனே, நாதமே உயிர் தேடுதே.
நமக்கு தரப்பட்டுள்ளது. இதில் நாம் பாவ வாழ்க்கை விட்டுவிட்டு மனம் மாறி வாழ வேண்டும். நேர்மையான உள்ளத்தோடு நீதியை நிலைநாட்ட வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று நம்மிடமிருந்து தீய எண்ணத்தை அகற்ற அழைக்கும் இறை வார்த்தையை கேட்டு சிந்திப்போம். தூய யோவான் எழுதிய முதல் திருமடலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராக இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவற செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றனர். பாவம் செய்து வருகிறவர் அலகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்று அலகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
அல்லேலூயா 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 இருப்பாராக உம்மாய்மாவோடும் இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13-22 வரை. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்போர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்ற மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாட்களில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான கோடியற்புதர் துய அந்தோனியாரினுடைய அன்பு நிறை பக்தர்களே, எல்லாம் டயர்டாக இருக்கிறீங்களா? டயர்டாக இருக்கிறீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களா? ஆ, சரி. ஒரு சூப்பரான திருக்கொடியேற்ற நிகழ்வு அப்படி தானே? ஏறக்குறைய வேளாங்கண்ணி மாடலில் இன்றைக்கி நாம் ரொம்ப நேர்த்தியாக பக்தியாக அர்த்தமுள்ள விதத்தில் தூய அந்தோனியாரினுடைய இந்த திருவுருவ கொடியை நாம் ஏற்றி வைத்திருக்கிறோம். நிறைய புதுமைகளை இந்த நாளிலே நான் பார்த்தேன். இந்த பீட சிறுவர்கள் நல்ல ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறான். அதோட கழுத்தில் ஒரு பெரிய சிலுவையும். அவன் பிஷப் ரேஞ்சில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஷப் ரேஞ்சில் இருக்கிறாங்க எல்லோரும். அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது ஒரு புதுமை நிகழ்வாக நான் பார்க்கிறேன். இந்த மேலே டெக்கரேஷன் கொடி கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது அழகாக இருக்குதா இல்லையா? இந்த கொடி ரொம்ப அழகாக இருக்குல்ல.
அதேபோல அன்பியங்களாக இணைந்து கொடியேற்றிய அந்த நிகழ்வு நம்முடைய பிள்ளைகள் அழகாக அந்த குத்துவிளக்கை சுற்றி அவர்கள் அமர்ந்திருந்த அந்த விதம் இப்படி ஏறக்குறைய ஒரு 45 நிமிடங்கள் நம்முடைய இந்த ஆலய வளாகத்திலே மிக சிறப்பான ஒரு அர்த்தமுள்ள ஒரு புனிதமான நிகழ்வுகளை நாம் கண்டுகளித்தோம் இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்தோம் கண்டிப்பாக இது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று இன்றைய தலைப்பு புதுமைகளில் புனிதம் கண்ட புனித அந்தோனியார் அந்தோனியார் அப்படினாலே புதுமைகள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஏனா அவருடைய அடைமொழியே கோடி அற்புதர் அந்தோனியார் அப்படிதான கோடி அற்புதர் அந்தோனியார் இப்ப அந்தோனியார் தன்னுடைய வாழ்வில் பலவிதமான புதுமைகளை சிறுவயதிலிருந்தே அதாவது புனித நிலைக்கு அடைந்த பிறகு அல்ல சிறுவயதிலிருந்தே அவர் பலவிதமான புதுமைகளை செய்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தோனியாருக்கு வந்து திருப்பலினா ரொம்ப விருப்பம் அதேபோல நற்கருணை ஆண்டவர்னா அதைவிட அவருக்கு அதிக விருப்பம் ரொம்ப பக்தியோட திருப்பலியில் பங்கெடுப்பது பக்தியோடு அந்த அது தனக்கே உரிய அந்த வணக்கத்தோடு நற்கருணையை அவர் ஆராதிப்பது இதில் வந்து அந்தோனியாருக்கு நிகர் அந்தோனியார் தான் வேற யாரையும் நாம சொல்ல முடியாது அப்ப அந்த சிறு வயதிலிருந்தே திருப்பலி மீது அவருக்கு ஆர்வம் நற்கருணையில் இருக்கிற ஆண்டவர் இயேசு மீது அவருக்கு ஆர்வம் இப்படிப்பட்ட ஆர்வ மிகுதியினால் சிறு வயதிலிருந்தே எப்பொழுதெல்லாம் திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர் புனித அந்தோனியார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு நாள் அவர் சிறு வயதாக இருக்கிற பொழுது இவருக்கு திருப்பலியில் ஆர்வம் அதிகமாக இருப்பதனால் திருப்பலிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிக்கிட்டு இருக்கிறார் அப்போ அவங்க ஒரு பெரிய பிரபு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய நிலவலங்களை கொண்டவர்கள் அப்படி நிறைய நிலவலங்களை கொண்ட அந்த குடும்பம் நிறைய விவசாயங்களை செய்திருக்கிறார்கள் அப்படி அந்த விவசாய நிலங்களை கொண்ட இந்த குடும்பத்திலே அவருடைய தந்தை ஒரு நாள் துய அந்தோனியாரிடத்திலே சொல்லுகிறார் இன்றைக்கு நீ திருப்பலிக்கு போகக்கூடாது நீ எங்கே போற இன்னைக்கு நீ வயலுக்கு போற ஏன்னா இந்த கோதுமை மணி வளர்ந்து வந்து கோதுமை அந்த கதிர் விட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவிகள் எல்லாம் அதை கொத்தி சாப்பிட்ரும் அதனால ஏன்னா பாலும் பிஞ்சுமாக இருக்கிறதுனால அது ரொம்ப டேஸ்டாக இருக்கிறதுனால அதை கொத்தி சாப்பிட்ரும் சாப்பிட்டா அதுக்கு பிறகு அதில் ஒன்றுமே வராது அதனால அவங்க நிறைய நிலபுலன்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ இன்னைக்கு திருப்பலிக்கு போக வேண்டாம் நீ இன்னைக்கு வயலுக்கு போ ஏன்னா கோதுமை மணி வர்ற அந்த சூழ்நிலையில் இருக்கிறது பறவைகள் எல்லாம் அதை கொத்தி சாப்பிட்ரும் அதனால் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எதுக்காக அப்படின்னா இப்போ தஞ்சாவூர் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் 3 பருவங்களாக நெல் போடுவாங்க சோளம் போடுவாங்க கடலை போடுவாங்க இப்படி அப்போ இந்த சோளம் போடுற அந்த நேரத்தில் சோளம் வந்து நல்லா அதே மாதிரி அந்த பாலும் பிஞ்சுமாக இருக்கிற நேரத்தில் காக்கைகள் வந்து குருவிகள் வந்து என்ன செய்யும் அதை கொத்தி சாப்பிடும் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்தந்த வயலில் நடுவில் ஒரு பெரிய மேடை மாறி போட்டு அந்த மேடையில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் மேலே ஏறி உட்கார வச்சு கையில் ஒரு தட்டையும் கொடுத்துருவாங்க தட்டையும் கம்பையும் கொடுத்து நம்ம தட்டணும் தட்டை தட்டை அந்த பறவைகள் என்ன செய்யும் அங்கே உட்காந்து சாப்பிடாது எல்லாம் ஓடி போயிடும் அதே மாதிரி அந்தோனியாருக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுக்குறார் அந்த கோதுமை மணிகள் வந்து அந்த வர்ற நேரத்தில் நீ என்ன செய்கிற அப்படின்னா இன்னைக்கு வயலில் போயிட்டு எந்த பறவைகளும் சாப்பிடாத அளவுக்கு ஒரு தட்டையும் கொடுத்து நீ போய் தட்டி அந்த பறவைகளை எல்லாம் நீ விரட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார் இவர் ரொம்ப சோகமாக போகிறார் ஏன்னா திருப்பலியில் பங்கெடுக்க முடியல அதனால் சோகமாக வயலுக்கு போகிறார் அங்கே போனால் நிறைய குருவிகள் இருக்கிறது நிறைய குருவிகள் இருக்கிறது அதனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா தட்டை எடுத்து அவற்றையெல்லாம் விரட்டி கொண்டிருக்கிறார் அங்கே ஆலயத்திலே 3வது மணி அடிக்கிறது ஏன்னா 3 மணி அடிப்பாங்க திருப்பலிக்கு 3வது மணி அடிக்கிறது இவருக்கு எப்படியாவது ஆலயத்திற்கு போகணும் திருப்பலியில் பங்கெடுக்கணும் ஆனால் இப்படி பறவைகள் வேற இருக்குது அப்பாவுடைய சொல் பேச்சை வேற கேட்கணும்
மீறி போயிட்டா அப்பாவுடைய சொல் பேச்சை மீறினது மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சோகத்தோட அந்த வயல்வெளியில இருந்து கொண்டிருக்கிறார். வருகை பாட்டு பாட ஆரம்பித்து விட்டாச்சு. இனிமேலும் என்னால் இங்கே இருக்க முடியாது, எப்படியாவது நான் என்ன செய்யணும், அங்கே பூசைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவெடுக்கிறார். என்னன்னா, அங்கே அவங்க வயலில் ஒரு பெரிய அந்த ஷெட்டு ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகளை எல்லாம் விரட்டி விடுகிறார். ஏன்னா அவர் சிறு வயதிலிருந்தே நிறைய புதுமைகளை செய்தவர், விரட்டி விடுகிறார். எல்லாம் அதுக்குள்ளே போயிடுது, எல்லாம் அதுக்குள்ளே போயிடுது. இவர் என்ன செய்கிறார், பூட்டிட்டு வந்துடுறார். வந்து கோயிலுக்கு வர்றார். கோயிலுக்கு வந்து பூசை பார்த்துட்டு வெளியில் வரும்பொழுது அவங்க அப்பா பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோபம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார், நீ இன்னைக்கு திருப்பலிக்கு வரக்கூடாது, வயலில் போய் என்ன செய்யணும், பறவைகள்லாம் அந்த குருவிகள்லாம் கோதுமையை சாப்பிடாத அளவுக்கு விரட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் நீ இப்படி கோயிலுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வாடான்னு சொல்லி தரத்தரான்னு இழுத்துட்டு போனாராம் அங்கே வயலுக்கு. அங்கே போய் பார்த்தா எல்லா குருவிகளும் எங்கே இருக்கிறது, எல்லாம் அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கிறது. ஒரு குருவிகள் கூட அந்த வயல்வெளியில் அந்த கோதுமையை சாப்பிடவில்லை என்று அவருடைய அந்தோணியாரினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ சின்ன வயசிலிருந்தே, அதாவது அவர் புனித நிலையை அடைந்த பிறகு இன்றைக்கு தான் அவர் கோடி அற்புதர் என்று இல்லை, சிறு வயதிலிருந்தே அந்தோணியார் இப்படிப்பட்ட புதுமைகளை அவர் செய்திருக்கிறார். அதே போல சிறு வயதிலேயே அவங்களுடைய ஊரில் யாருக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் பேய் விரட்டுறதுக்கு அந்தோணியாரைத்தான் கூப்பிட்டு போவாங்களாம், கூப்பிட்டு போயிட்டு பேய் ஓட்டுவாங்களாம். அப்போ சிறு வயதிலிருந்தே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு புதுமையை செய்யக்கூடிய வல்லமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அது ஆண்டவர் இயேசுவினுடைய வல்ல செயல். ஆண்டவர் இயேசு மீது தூய அந்தோணியார் வைத்திருந்த நம்பிக்கை, திவ்ய நற்கருணை மீது அவர் கொண்டிருந்த பற்றுறுதி, திருப்பலி மீது அவர் கொண்டிருந்த தனியாத தாகம், இதுதான் அவருடைய வாழ்வில் நிறைய புதுமைகளை செய்வதற்கு ஒரு ஒரு வழிகோலாக இருந்தது. அப்போ அந்தோணியார் இந்த புதுமைகளை செய்யவில்லை, மாறாக இவர் கொண்டு யார் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாரோ அந்த ஆண்டவர் இயேசு, எந்த நற்கருணை மீது இவர் அதிமிக பக்தி கொண்டிருந்தாரோ அந்த நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு அந்தோணியார் வழியாக சிறு வயதிலிருந்தே புதுமைகளை செய்தார். அதனால்தான் இன்றைக்கு அவர் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு பெருமையோடு அவர் நம்மால் அழைக்கப்படுகிறார். இன்றைக்கு பல இடங்களில் எங்கேயெல்லாம் அந்தோணியார் ஆலயம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள், அந்தோணியாரிடமிருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அந்தோணியாரிடமிருந்து புதுமைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதற்கு அந்தோணியார் ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருந்த அந்த அதிமிகு பக்தி. ஒரு விளையாட்டாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அந்தோணியாரை பற்றி. இந்த இப்போ நம்ம ஏரியாக்களில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பெரிய பெரிய கோயில்கள் நாம் கட்டி வைத்திருப்போம். அப்படி ஒரு பெரிய அந்தோணியார் குருசடி, கடல்புறத்தில் ஒரு பெரிய அந்தோணியார் குருசடி, அப்படியில் அந்த அந்தோணியார் குருசடியில் நல்ல உயரமான ஒரு அந்தோணியார் சுரூபத்தை வைத்திருக்கிறார்கள். அது வந்து ரோமாபுரியிலிருந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வைத்த அந்த சுரூபம். அப்போ சாயந்தர நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் கூட்டம் அங்கே அலை மோதுகிறது. அந்தோணியாரிடம் போய் செபிப்பது, மெழுகுதிரி ஏற்றி வைப்பது, இப்படி அவரிடமிருந்து புதுமைகளை பெற்றுக்கொள்வது என்று நல்ல கூட்டம் சாயந்தர நேரத்தில் அந்த கெபியில் போய் உட்காந்து மக்கள் வேண்டிக் கொள்ளுகிற அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வழியாக எப்பொழுதுமே ஒரு ஆள் சைக்கிளில் அவர் தண்ணி அடிக்க போவாராம். தண்ணின்னா தெரியும்ல, சாராயம் குடிக்க அவர் போவாராம் அந்த வழியாக. ஏன்னா டாஸ்மாக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கு, அதனால் அந்த வழியாக போகிறப்ப வர்றப்பெல்லாம் பார்த்துட்டு போவாராம். இந்த குருசடியில் இவ்வளோ கூட்டம் இருந்துட்டுருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவாராம். அப்போ ஒரு நாள் அவர் இது மாதிரி போகும்பொழுது, அந்த டாஸ்மாக் கடைக்கு போகும்பொழுது வெளியில் சைக்கிளை நிறுத்தி வச்சுட்டு உள்ளே போயிட்டு வந்து பார்த்தா என்னத்தை காணும், சைக்கிளை காணும். அப்போ இவருக்கு ஒரே கோபம், குடிகாரனுக்கு ஒரே கோபம், சைக்கிளை காணும். அப்போ ரொம்ப அடித்ததெல்லாம் இறங்கி போச்சு, அடித்ததெல்லாம் இறங்கி போச்சு. அதனால் ரொம்ப சோகத்தோடு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறான். வந்துட்டு இருக்கும்பொழுது அந்த குருசடியிலேருந்து ரெண்டு பொம்பளைங்க பேசிட்டு போகிறாங்க, நேற்று என்னுடைய தோடு காணாமல் போச்சு, சாயந்தரம் வந்து அந்தோணியாருக்கு மெழுகுதிரி ஏற்றி வச்சு ஜெபம் பண்ணேன், காலையில் பார்த்தா அது எங்கேருந்து தான் கிடச்சிச்சின்னு தெரியல, என்னுடைய தோடு கிடச்சிருச்சு. அப்போ காணாமல் போன பொருளையெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறதுல நம்ம ஊரில் இருக்கிற அந்தோணியாரை மிஞ்சி வேறு எந்த அந்தோணியாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பெண்களும் பேசிட்டு போகிறாங்க. இதை யார் கேட்குறது,
அவர் அந்த குடிகாரர் கேட்குறார், ஓ இப்படி வேற இருக்குதா, இந்த அந்தோனியா இருக்கு, காணாமல் போன பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குற வரம் வேற இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த நேரத்தில் போனால் நம்மளை ரொம்ப இழுக்காக நினைப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் சொல்லுவாங்கள்ல மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத ஆளுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மலைக்கு கூட ஒரு நாள் இவர் அந்த குருசடி பக்கம் ஒதுங்காத ஆள். அதனால் இப்போ போனால் நம்மளை ரொம்ப வீக்காக நினைப்பாங்க. அதனால் எல்லாரும் போன பிறகு நைட்டு போய் அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு அந்த குருசடியில் போயிட்டு அந்தோனியாருக்கு முன்னாடி முட்டி போட்டு, முன்ன பின்ன நான் அந்த இடத்துக்கு வந்ததில்லை, ஆனால் நான் இந்த பகுதியில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறேன் நிறையா கூட்டம் இங்கே இருக்குது, நிறையா மெழுகுதிரி ஏற்றி வச்சு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட 2 பொம்பளைங்க பேசிக்கிட்டாங்க, இந்த மாதிரி காணாமல் போன பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறியான், அதனால் என்னுடைய சைக்கிள் என்ன ஆகி போச்சு, காணாமல் போச்சு, அதனால் நாளைக்கு காலைக்குள்ளே உனக்கு டைம் தர்றேன், என் சைக்கிளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்தோனியார்கிட்ட ஒரு ரொம்ப மிரட்டலோடு கூடிய ஒரு விண்ணப்பத்தையும் வச்சுட்டு அவன் போகிறான். இந்த செய்தியை உபதேசியார் மறைஞ்சு நின்று கேட்டுறார், மறைஞ்சு நின்று கேட்டுறார். ஏன்னா குடிகாரன் ஒருவேளை சைக்கிள் கிடைக்கலன்னா என்ன செய்வான், அந்த சுரூபத்தை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் பங்குச்சாமியார்கிட்ட சொல்லிட்டான். பங்குச்சாமியார்ட்ட உபதேசியார் சொல்லிட்டார். உடனே பங்குச்சாமியார் சொன்னார், ஏன் அவனாயா, அவன் செஞ்சாலும் செய்வான், அதனால் என்ன செய்வோம், நைட்டோட நைட்டாக சுரூபத்தை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசியார் பங்குச்சாமியார் எல்லோரும் சேர்ந்து நைட்டோட நைட்டாக என்ன செய்கிறாங்க, அந்தோனியார் சுரூபத்தை தூக்கியாச்சு, தூக்கி கொண்டு போய் வேறு ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு குட்டி அந்தோனியார் சுரூபத்தை வச்சாச்சான். நம்ம ஆள் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பார்த்தார். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு பார்த்தா என்னத்தை காணும், சைக்கிளை காணும், நேராக வேகமாக குருசடிக்கு வந்தானான். வந்து பார்த்தா இவனுக்கு ஒரே ஆச்சரியம், அங்கே யாரை காணும், பெரிய அந்தோனியாரை காணும், அங்கே ஒரு குட்டி அந்தோனியார் இருக்குது. உடனே அந்த குட்டி அந்தோனியாரை பார்த்து கேட்டானா, எங்கடா உங்கள் அப்பா, எங்கடா உங்கள் அப்பான்னு சொல்லி அந்த குட்டி அந்தோனியாரை பார்த்து கேட்டானா. அப்போ அவனுக்கு வந்து அந்தோனியார்னா யாருன்னு தெரியல, சின்ன அந்தோனியாரும் தெரியல, பெரிய அந்தோனியாருன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி அந்தோனியாரிடத்திலிருந்து புதுமையை பெற முடியும் என்பதற்கு ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நம்முடைய தலைப்பில் புதுமைகளில் புனிதம் கண்ட புனித அந்தோனியார் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல இவ்வளவு புதுமைகளை அந்தோனியார் செய்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர் ஆண்டவர் இயேசு மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். அந்த சாதாரண மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத ஆட்கள் போல் இருக்கிறவர்கள் அந்தோனியார் அல்ல. அவருடைய உடல், அவருடைய உடலிலே ஓடிக்கொண்டிருந்த இரத்தம், அவருடைய நரம்பு சதை எல்லாவற்றிலுமே ஆண்டவர் இயேசு மட்டுமே ஊறி போயிருந்தார். ஆண்டவர் இயேசு மட்டுமே அவருடைய சிந்தனையில் இருந்தார். ஆண்டவர் இயேசு மட்டுமே அவருடைய சொல்லாக இருந்தார். ஆண்டவர் இயேசு மட்டுமே அவருடைய செயல்பாடாக இருந்தார். அதனால்தான் அவரால் இவ்வளவு வல்ல செயல்களை செய்ய முடிந்தது. அன்பானவர்களே, அந்த புனிதரை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக நாமும் இந்த புனிதரிடத்திலிருந்து பலவிதமான நன்மைகளை பெற்றிருப்போம், புதுமைகளை பெற்றிருப்போம். நாம் அவரிடத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்போம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இருந்தாலும் நாம் எந்த அளவுக்கு அந்த புனிதர் ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கையை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த புனிதர் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு சிறு புள்ளி கூட விலகாமல் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைகளை, போதனைகளை, படிப்பினைகளை நாம் கொண்டு வாழுகிற பொழுது கண்டிப்பாக நீங்களும் இந்த அந்தோனியாரை போல பலவிதமான புதுமைகளை இந்த உலகத்திலே நம்மாலும் செய்ய முடியும். அதற்கு சிறந்த உதாரணம் நம்முடைய அந்தோனியார். எனவே இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இத்திருப்பலியிலே பங்கெடுப்போம். ஆமீன். வேண்டுதலை இறைவனிடம் பரிந்துரை செய்வீரையா, புனித அந்தோனியாரே.
பெயர் சொல்லி அழைத்த அன்பின் இறைவா, உமது திரு அவைக்காக நீர் பெயர் சொல்லி அழைத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும், அவர்கள் உமது திருச்சபையை பாறையின் மீது கட்டிய வீடு போன்று மழை பெய்தாலும் காற்று வீசினாலும் நிலைகுலைய செய்யாமல் அன்பு பணியால் நிலை பெறச் செய்ய வரம் தர வேண்டுமென்று எம் பாதுகாவலர் புந்த அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேலை செய்யாத கை வறுமையை வருவிக்கும், விடாமுயற்சியுடையோரின் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று மொழிந்த அன்பின் இறைவா, உழைப்பின் மேல் உயர்வு, உழைப்புக்கு மேல் உயர்வு இல்லை என்ற எண்ணத்தோடு வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரியும் இம்மக்களை நீ நிறைவாக ஆசீர்வதியும், விடாமுயற்சியோடு அவர்கள் செய்யும் வேலையை கண்ணோக்கி நிறைவான பலனை கொடுத்து காத்தருள எம் பாதுகாவல புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாயிருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று மொழிந்த அன்பின் இறைவா, எம் ஊரில் உள்ள சிறார்கள், மாணவர்கள், இளையோர் ஆகிய அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும், அவர்கள் கல்வியில் சிறந்தோங்கி பெற்றோர் பெரியோர் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாகவும் பங்கிற்கும் சமூகத்திற்கும் நற்கனி தந்து மகிழ்ச்சியை பெற்று தருகின்றவர்களாகவும் மாற வரம் தர எம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது. நீர் போகலாம் என்று மொழிந்த அன்பின் இறைவா, பல்வேறு நோய்களால் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் துன்புறும் எம் மக்களை நீர் கண்ணோக்கும், அவர்கள் விரைவில் நலம் பெற்று உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ வரம் தர எம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் பிறப்பிடம், மகிழ்ச்சியின் இருப்பிடம், பாசத்தின் வளர்ப்பிடம், பக்குவத்தின் காப்பிடம், புரிதலின் மகத்துவ இடம், திருக்குடும்பத்தின் நாயகனே எம் இறைவா, குடும்பத்தின் புனித தன்மைக்கும் உறவுக்கும் ஒற்றுமைக்கும் எதிராக இருக்கும் எல்லா தீய சக்திகளையும் முறியடித்து எங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் தோழமையும் புரிந்து கொள்ளலும் நம்பிக்கையும் நிலை பெற்று குடும்பம் என்பது கடவுள் நமக்காக பூமியில் ஏற்படுத்திய சொர்க்கம் என்ற உணர்வோடு உறவுகளை பலப்படுத்தி கொள்ள வரம் தர எம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கர்த்தருடைய
கருணையின் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்டுள்ள வரங்களுக்கு கனிவாய் செவிசாய் திரளும். பாதுகாவலர் திருவிழாவை தொடங்கி இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த நாள்களில் கொடுத்தருள்வீராக. உம்முடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எப்பொழுதும் கண்டுபாவித்து புனித அந்தோனியாருடைய நற்குணங்களை பின்பற்றி நாங்கள் அனைவரும் புனித வாழ்வில் மேலோங்கி ஒருவர் ஒருவரை அன்பு செய்து, ஒருவர் ஒருவரை மன்னித்து, சமத்துவமும் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் தோழமையும் மிகுந்தவர்களாக விளங்கி ஒரு நாள் பேரன்ப வீட்டில் வந்து சேர அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பக்கம் 13 பாடல் எண் 1. என்னுள்ள முன்னே உற்று நோக்க
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோனியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றறள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக, இதயங்கள் மேலே எழுப்புங்கள். நிறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தொய்யவரான தந்தையே, இன்று மழையெல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது. மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடுமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை வீராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். வாழ்ச்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எது நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே தீ முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவனென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தர்லும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பொறுப்பு ஆயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தர்லும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உள்ளினுள் ஏற்றிருள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் சபையின் புனிதர்களான புனித சிலுவை யோவான், அவிலா திரசம்மாள், குழந்தை திரசம்மாள், இம் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியா, இம் மண்ணின் மறை சாட்சி புனித தீபசகாயம் பிள்ளை, மற்றும் இவ்வுலகிலுமாக உகந்தவர்களாக வாழ்ந்து ஒவ்வொரு புனிதர் புனிதியர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியரே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளவும்மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நரமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். வையும் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 19 பாடல் 1. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு,
இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து என் வாழ்வும் என் வழியும் என் உயிரும் என் இயேசுதான் என் இயேசுதான் என் இயேசுதான் என் இயேசுதான் என்றும் இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நெருங்கிடும் உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இறைவன் தருமிந்த விருந்து இதுவே அமர்ந்து
உள்ளங்கையில் எங்கள் பெயர் பொறித்து எங்களை அபிஷேகம் செய்து கால்கல்லின் மீது மோதாதபடி கண்ணின் மணி போல் எங்களை காத்து நிழல் கூட எங்களை தொடர மறுக்கும் காரிருளில் பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என தேற்றிடும் அன்பு இறைவா உமக்கு நன்றி. இத்தனை ஆண்டுகள் துணை நன்மைகள் காலமெல்லாம் காத்து தெய்வம் நன்றி கூறுவே. இதயங்களை தேற்றிட இறை வார்த்தையையும் நற்கரணையும் தந்து திருப்பலி வழியாக எங்களோடு உறவாடி உமது இரக்க கடலில் மூழ்க வைத்து தூயாவி வழியாக எங்களை வழி நடத்தும் அன்பு இறைவா உமக்கு நன்றி. இத்தனை ஆண்டுகள் துணை நன்மைகள் காலமெல்லாம் காத்து தெய்வ நன்றி கூறுவே. பரிதவிக்கும் நிலையில் கண்ணீர் விட்டு கதறிடும் நிலையில் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என நம்பிக்கை தரும் தெய்வீக உறவே சென்ற ஆண்டு முதல் இன்று வரை எங்களை வழிநடத்தும் பரம்பொருளே எம் அன்பு இறைவா உமக்கு நன்றி. இத்தனை ஆண்டுகள் துணை நன்மைகள் காலமெல்லாம் காத்து தெய்வ நன்றி கூறுவே. அறிவிப்புகள். காலையும் மாலையும் இணைந்து ஒன்றாம் நாள் நிறைவுற்றது. இந்த நாள் நல்லபடியாக நிறைவாக அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு நிறைவடைய உதவி செய்து நம்மை படைத்து பாதுகாத்து வழிநடத்திய இறைவனுக்கும் நமக்காக வரிந்து பேசக்கூடிய அன்பு பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாளிலே இன்றைய திருப்பலியிலே நமக்காக எல்லாவிதமான வேலைகளையும் இந்த நாட்களிலே குருக்களுக்கு அதிகமாக வேலை இருக்கக்கூடிய நாட்கள். அதிலும் சிறப்பாக இந்த விவிலியத்தை மொழிபெயர்த்து புது வடிவிலை கொண்டு வரக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர் தான் அன்பு தந்தை ரஃபேல் அவர்கள். நான் திருவிழாத்தை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தவுடன் அந்த தேதியை அறிவிப்பதற்கு நான் சொல்லுகின்ற பொழுது அந்த தந்தை சொன்ன வார்த்தை அதிகமாக வேலை இருக்கிறது, இருந்தாலும் நான் வருகிறேன், நான் வருகிறேன் என்று சொல்ல அந்த வார்த்தை மிக அர்த்தமுள்ளதாக ஆணித்தரமாகவும் ஒரு வாஞ்சியோடும் இருந்தது. அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுப்பது போல் நேற்றைய தினமே வந்து நம்முடைய எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுப்பது, அதிலும் சிறப்பாக இன்றைய கெபி அல்லது குருசடி அதை புதுப்பித்து அர்ச்சித்தல் பணியை நான் அவர்களுக்கு கொடுத்ததற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய மண்ணிலிருந்து தோன்றிய விசுவாசம் நம்பிக்கை அதை உலகின் எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்கிறார். இந்திய நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் சென்று நமது பாரம்பரியத்தை நமது வாழ்வை நமது வார்த்தையை நம்முடைய சொல்லை நம்முடைய வாழ்வை பிறருக்கு காணிக்கையாக கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி இருக்கிறார். எனவே அவர் வைத்து அல்லது அவரை அவருடைய கரங்களினால் அதை செய்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்தேன். அந்த அளவுக்கு எல்லாவித சூழல்களிலும் அது இறைவன் நமக்கு கைகூட செய்திருக்கிறார். எனவே அத்தகைய ஒரு இந்த திருவிழா முதல் நாள் திருப்பலி தலைமையேற்று பொறுமையோடு காத்திருந்து எல்லா விதமான சூழல்களிலும் பங்கெடுத்து நம்மை அரவணைத்து நமக்காக ஆண்டவரிடத்திலே விசேஷ விதமாக ஜபித்து
இந்த திருப்பலியை நிறைவேற்றி ஆண்டவருடைய அருள் கரத்தை நம் மீது பதிய வைத்து அன்பு தந்தை ரஃபேல் அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் ஜபத்துகளையும் கரவொலி எழுப்பி நாம் காணிக்கையாக்குவோம். நன்றி ஃபாதர். அடுத்ததாக இன்று மறைமுறையாற்றிய அருள் தந்தை டென்னிசன் ஓசிடி அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் பரிச்சயமானவர். கடந்த 3 ஆண்டுகளாக தக்கலை எங்களுடைய கார்மல் துறவகத்திலே நாங்கள் ஒன்றாக பணி செய்தோம். இப்பொழுதும் ஒன்றாக பணி செய்வதற்காக மணலிக்கரைக்கு சென்றிருக்கிறோம். இங்கு தக்கலையிலே நான் பொருளராக இருந்தேன். இப்பொழுது மணலிக்கரையிலே அவர் இன்றுதான் அந்த பொருளர் பதவியை ஏற்றிருக்கிறார். எங்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய தந்தை என்று சொல்லலாம். எங்களுக்கு எல்லா விதத்திலும் உடனிருந்து எங்களை வழி நடத்தக்கூடிய தந்தை என்று சொல்லலாம். அருமையான அந்த தலைப்பு, புதுமைகளில் புனிதம் கண்ட புனித அந்தோணியார். புனித அந்தோணியார் எந்த விதத்திலெல்லாம் புதுமை செய்பவராக இருந்தார். அவருடைய குழந்தை பருவத்திலிருந்து அவருடைய தாய் தந்தைக்கு சொல்லக்கூடிய உழவுக்கு, அவர்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் அல்லது விசுவாசம் நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்வாக மாற்றியவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை எடுத்து காட்டியவர். அவர் சிரிப்பாக அவர் சொன்னாலும் குடிகாரனை கூட ஆலயத்திற்கு அழைத்தவர் புனித அந்தோணியார் என்று சொல்லலாம். கோயில் பக்கம் கூட வரல, இருந்தாலும் எனக்கு காணாமல் போன ஒரு சைக்கிளை கண்டுபிடிச்சுத்தா அப்படின்னு கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த அந்தோணியார் அவருடைய மனதிலே உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதுவே புனித அந்தோணியார் செய்த அதிசயம், புதுமைதான். அதே போன்று நம்முடைய ஆலயத்திலும் நம்முடைய நிகழ்வுகளிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்வுகளையும் புதுமைகளாக அவர் சுட்டிக்காட்டி நம்மை சிந்திப்பதற்கும் நம்முடைய இறை அனுபவத்தை மேலும் வளப்படுத்துவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அன்பு தந்தை டென்னிசன் அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக அன்பையும் பாராட்டுகளையும் நன்றியர்களையும் நம்ம கரவலியால் நாம் சமர்ப்பிப்போம். நன்றி ஃபாதர். அடுத்ததாக அமர்ந்திருக்கிறவர் அருள் தந்தை இயேசுதாசன். ஏற்கனவே உங்கள் அனைவருக்கும் மிக மிக பரிச்சயமானவர். எப்பொழுதெல்லாம் இங்கு விடுமுறைக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் என்னோடு இந்த பங்கிற்கு வருவது விளக்கம். அவர் டெல்லியிலே படித்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த 3 ஆண்டுகள் முடித்துவிட்டு இப்பொழுது பணியிடை மாற்றமாக இன்னொரு மாநிலத்திலே அவர் பிற்படுத்திருக்கிறார். டெல்லியிலும் படித்தும் கொண்டிருக்கிறார். எனவே இந்த விடுமுறை நாட்களிலே நான் இந்த திருவிழாவுக்கு கலந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னவுடன் நான் வருகிறேன் என்று சொல்லி அழைப்பை ஏற்று இன்று வந்து நமக்காகவும் நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்திருக்கிறார். அந்த தந்தைக்கு நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக அன்பையும் பாராட்டுகளையும் நன்றியர்களையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருப்பலியை சிறப்பித்தவர்கள் 1வது அன்பியம் மற்றும் அன்பிய ஒருங்கிணையம். நேர்த்தியாக நல்ல முறையிலே அவர்கள் எல்லா விதத்திலும் தயாரித்திருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள், ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். நம்மையும் இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜபித்து இறை ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல அவர்கள் உதவியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக கண்டிப்பாக 2-3 பேர் அல்லது பல மனிதர்களுக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த 1 வாரமாக நான் அதிகமாக இங்கு நேரத்தை செலவிட முடியவில்லை. பலவிதமான வேலைப்பழு அல்லது இன்று கூட நான் காலையில் 10 மணி வரைக்கு தான் இங்கு இருந்தேன், அதற்கு நான் பின் சென்று விட்டேன். எனவே எல்லா விதத்திலும் ஒழுங்குபடுத்தி எல்லா விதத்திலும் சூழ்நிலையிலும் நம்மை திருவிழாவை நாம் முதல் முதலாக நல்லபடியாக தொடங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அது பங்கு பேரவினாக இருக்கலாம், அன்பிய ஒருங்கிணையமாக இருக்கலாம், திருவெளிப்பாட்டு குழுவாக இருக்கலாம், இங்கிருந்து பங்கு சேர்ந்த ஒவ்வொருவரும், அது இளைஞர் இயக்கம், சிறார் இயக்கம், சீடர்கள், பீடப்பூக்கள், ஒவ்வொருவரும் எல்லா விதத்திலும் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக அருள் தந்தை சொன்னது போல அந்த புதுமை என்று சொன்னார். நானும் அதை அப்படி தான் நினைக்கிறேன். நம்முடைய ஆலயத்தினுடைய வரலாற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால் இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த பூக்கள் அல்லது அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பூ, அந்த இதெல்லாம் நாம் கடையிலிருந்து விலைக்கு வாங்கியது அல்ல. நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறுவர் முதல் பெரியவர்கள் செய்த கை வேலை என்று சொல்லலாம். அவர்கள் செய்த வேலைகள், அந்த குழுவில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் நேம் லிஸ்ட்டு கேட்டேன், பேர் கேட்டேன், நான் வாசிக்கிறேன். ஜெர்வின், சுதன், டில்டோ, ஜெபின், அபிநாத், அபிஷன், ரிஷால்,
பெர்ஷின், வர்ஷா, அப்ரினா, அஷானி, அர்ஷன், லோதுமேரி, இலேமா ரோஸ், புஷ்பலதா, சரிதா, ரெவின்ஸ்கி, இயான் சிஹா, மெட்டில்டா, ரோஸ்மேரி, அர்ச்சனா, இனியா, அபிமர்ஷி, ஜெனித், ஜெஸ்மினி, ஜெர்ஷா. இதெல்லாம் இந்த உழைத்தவர்களுடைய நேம் அல்லது பெயர் விவரம். ஆனால் இதில் ஒரு நாள் வந்தவர்களும் இருக்கிறார்கள், இரண்டு மூன்று நாட்கள் வந்து பார்த்து சென்றவர்களும் இருக்கிறார்கள், வந்து பார்த்து கொண்டிருந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் முழுமையாக அதை செயல்படுத்தும் குடித்தவர்கள் வெகு சிலர். ஆனால் நான் நிறைய நாள் வரும்போது அதை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க டில்டோ இருக்கான், டில்டோவோட தங்கச்சி, அந்த சின்ன பிள்ளை, அந்த கங்கூசில் அதை ஓனாக கொடுத்துட்ருக்குறோம். அந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தையிலிருந்து வயசான வரைக்கும் எல்லாரும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதை அருள் சகோதரி மிக அழகாக அவை ஒருங்கிணைத்தார்கள். அதில் வெட்டி இதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அர்ச்சனா, அதில் நிறைய பேர் மெட்டில்டா, இவங்கெல்லாம் அதை செஞ்சு உருவகம் கொடுத்துக்கிறார். இந்த பூக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிற இதெல்லாம் நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய அங்கு குழந்தைகள் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு மாதம் ஒன்று ஒன்றரை மாதமாக இதை செயல்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கண்டிப்பாக நான் பாராட்டு சொல்லியாக வேண்டும். எனவே நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி நாம் அவர்களை நிறைவாக பாராட்டுவோம். அவர்களுடைய பணி இறைவனுக்கும் புனிதந்தோணியாருக்கும் ஏற்றதாக இருக்கவும் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவதாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். இன்று இரண்டு கபி நாம் புதுப்பித்து அதை அர்ச்சித்திருக்கிறோம். அது ஒரு கபி அடைக்கல மாதா கபியை அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கி நமக்கு உதவி செய்தவர்கள் லாசர், திரு லாசர் குடும்பத்தினார். அதேபோன்று இந்த கபி இயேசுவனுடைய பாடுகள் நிறைந்த அந்த சிறுபத்தை தாங்கிய அந்த எல்லா வழிபாடுகளையும் நாம் செயல்படுத்துவதற்கு உதவி செய்தவர்கள் திரு அனீஸ் மத்தியாஸ் குடும்பத்தினர். ஆலயம் முன்பாக நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, புனித அந்தோணியார் ஆலயம் அப்பட்டு விளை. பார்த்துருக்கீங்களா, பார்த்தீங்களா, நல்லாயிருக்கா? அதை அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்தவர்கள் நான்கு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும். திரு சிங்காராயன் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள், அதை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே இவை அனைத்திற்கும் உதவிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நாம் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதிலும் சிறப்பாக நாம் முதல் முதலாக ஒரு சிறிய பீடத்தை நாம் துவங்கியிருக்கிறோம், அப்படிதானே? எப்பவுமே முதல் நாள் ஏற்கனவே இரண்டு நாட்கள் முன்பாக நானே அதை தொடங்கிவிட்டேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. எனவே இந்த பீடத்தை நம்முடைய ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கியவர்கள் திரு விஸ்வராஜ் அவருடைய குடும்பத்தினர். எனவே நான் அன்று அறிவிப்பு சொன்ன உடனே வந்து ஃபாதர் நான் உடனே நாங்கள் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொரு ரெண்டு பேர் அவங்க அதுக்கு முன்பாக கேட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் அந்த குடும்பத்தினர்கள், அவர்கள் நமக்கு எல்லா விதத்திலும் செய்திருக்கிறார்கள். எனவே அதை அன்பளிப்பாக நம்முடைய ஆலயத்திற்கு வழங்கிய திரு விஸ்வராஜ் அவருடைய குடும்பத்திற்கு நாம் அனைவரும் நம்ம கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாளை சரியாக 5:30 மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை தொடங்கும். நம்ம கோயிலில் பொதுவாக ஜபமாலை சொன்னால் எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க? 10 நிமிஷம் அப்படிதானே? 1 மணி நேரம். ஆ, அப்போ 5:30 அவங்க ஜபமாலை தொடங்கினா எத்தனை மணிக்கு பூசை? 6:30 அப்படிதானே? 6:30 அப்படித்தானே? ஆ, ஆனால் 1 மணி நேரம் பொதுவாக ஜெபமாலை சொல்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், மன்றாட்டு மாலை எல்லாம் பாடினெல்லாம். எனவே கரெக்டாக 6:30 மணிக்கு நாளைக்கு திருவிழா திருப்பலி தொடங்குவோம். எனவே நேரத்தோடு வந்து எல்லோரும் அனைவரும் அதில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் சிறப்பாக இன்று அந்த குடும்பத்திலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கொடி நீங்கள் கண்டிப்பாக ஜபித்திருப்பீர்கள், கண்டிப்பாக அந்த விண்ணப்பத்தை கொடுத்திருப்பீர்கள். அந்த விண்ணப்பங்களும் அந்த ஜபங்களும் கண்டிப்பாக புனித அந்தோணியார் இடத்துல நாம் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவர் நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நிறைவாக ஜபிக்க ஆசீர்வதிப்போம். அதிலும் சிறப்பாக இந்த வழிபாட்டை ஒருங்கிணைத்த திருவழிபாட்டு குழுவில் உள்ளவர்கள், அதற்கு உதவி செய்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள் பாராட்டுகள். இன்று திருமண நாள் அல்லது பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் வரலாம். இப்பொழுது நம்முடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய திருவிழாவிற்காக ஒரு வாழ்த்து மடல் அல்லது ஆசியுரை வழங்கியிருக்கிறார்கள். அதை அருள் தந்தை ரஃபேல் அவர்கள் வாசித்து நமக்கு முன்மொழிந்து நம்முடைய பழைய ஆலயத்திலே இது வைக்கப்படும்.
எனவே இப்பனி தந்தோணியாருடைய அருள் இயக்கம் பெற்றவுடன் அவரிடத்தில் கேட்டு ஆசீர்வாதம் அவரும் அதை தருகிறேன் என்று சொல்லி தந்திருக்கிறார். எனவே அன்பு திரு தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக நம்ம கருவில் எழுப்பி நம்முடைய அன்பையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். திருத்தந்தை அவர்கள் அனுப்பியுள்ள ஆசிக்கான அந்த சான்றிதழை வாசிக்கின்றேன். த ஹோலி ஃபாதர் ஃப்ரான்சிஸ் கார்டியலி இம்பார்ட்ஸ் த ரிக்வெஸ்டட் அப்போஸ்டாலிக் பிளெஸ்ஸிங் டு ரெவரண்ட் ஃபாதர் சுரேஷ் பாபு ஓசிடி அண்ட் ஆல் பாரிஷனர்ஸ் ஆன் தி அக்கேஷன் ஆஃப் தி 88th anniversary ஆஃப் தி டெடிக்கேஷன் ஆஃப் சென்ட் Antony's Church in Appattuvilai, invoking through the intercession of the Blessed Virgin Mary an abundance of divine graces, 27th December 2022. Thiruthandai Francis avargal ingirundu kettukollapattadarkkinanga thammudaiya திருத்தூதுக்குரிய சிறப்பு ஆசியை அருள் தந்தை சுரேஷ் பாபு அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள பங்கு தந்தை அவர்கள் பங்கு உறுப்பினர்கள் பங்கு மக்கள் அனைவருக்கும் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோனியார் ஆலயம் அப்பட்டுவளையில் உருவான இந்த ஆலயம் நிறுவப்பட்டு 80th ஆண்டு நிறைவேறக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஆசிரை வழங்குகின்றார்கள். அதே நேரம் அன்னை மரியாவினுடைய பரிந்துரையையும் மன்றாடி ஏராளமான தெய்வீக வரங்களையும் அருளையும் எல்லோருக்கும் கொடுப்பதாக உறுதிப்படுத்தி இந்த சான்றிதழை தந்திருக்கின்றார்கள். 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 27 தேதி இது கையொப்பமிட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த திருவிழா நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரை நம்முடைய ஆலயத்தில் அல்லது நம்முடைய பங்கிலே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், அது இன்று நடனமாடிய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது பீடப்புக்களாக இருக்கலாம், ஒவ்வொரு எல்லாவித சூழலிலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலய பணியிலே முழு மும்முரமாக அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆலயம் அது சுத்தப்படுத்துவது அல்லது எல்லா நிகழ்வுகளிலும் அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் அல்லது நம்பிக்கை, அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்வேகம், அதை வழிநடத்துவதும் அதை ஒழுங்குபடுத்துவதும் பெற்றவர்கள் ஞான பெற்றவர்கள் முதியவர்கள் நம் ஒவ்வொருவருடைய கடமை. நீங்கள் அதை கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வளர்ச்சியை கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கையை சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு நீங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை தன்னம்பிக்கையோடு வளரும். அந்த தன்னம்பிக்கையோடு வளரக்கூடிய குழந்தை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். எனவே பெற்றோர்கள் பெரியவர்கள் அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு மேலாக அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களோடு நீங்களும் பயணிக்க உங்களை ஆசிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் நம்மோடு கூட இறைவன் இருக்க இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறை ஆசீர் பெற நாம் எழுந்து நிற்போம். மிக நேர்த்தியான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்தது. நேர்த்தியான வழிபாடு மற்றும் சிறப்பு நிகழ்வுகள் இதில் ஈடுபட்ட உங்கள் அனைவரையும் பங்கு தந்தை அவர்கள் பாராட்டினார்கள். நாங்களும் இங்குள்ள மற்ற குருக்களும் சேர்ந்து உங்கள் அனைவரையும் பாராட்டுகின்றோம். திருப்பியும் பாராட்ட வேண்டிய
அவசியமில்லை. இதனுடைய நேர்த்தியாக செய்தது தன்னிலேயே பாராட்டை எல்லோருக்கும் அறிவித்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இதற்கு பின்னணியாக இருந்து தண்டலமற்ற சேவையை செய்துள்ள நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை சுரேஷ் பாபு அவர்களுக்கு நாங்கள் உங்கள் அனைவர் சார்பாக இந்த நேரத்தில் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளுக்கு மட்டுமல்ல, ரோமையிலிருந்து இந்த அருளிக்கத்தை பெற்று அங்கே டிசம்பர் மாதம் நிறுவுவதற்கு பின்னணியாக இருந்தவர், இந்த திருத்தந்தையினுடைய சிறப்பு ஆசிரையும் நம் மக்களுக்காக இந்த பங்கு மக்களுக்காக பெற்று தந்திருக்கின்றார். இவை அனைத்திற்காகவும் நாங்கள் உங்கள் சார்பாக நன்றி கூறுகின்றோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர்காட்டும் மீட்பின் பாதையில் நடந்திடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 26 பாடல் எண் 1. பொருள் வரும் நல்கும் மந்தோடியாரே, அவரில் எம்மை காத்திடுவீரே. அருள் தேடி ஓடி வந்தோ உம்மன்பாலி எம்மை அரவணைப்பீரி. சர்வீஸ்ரா தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.